என் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நலமா பாதுகாப்பா வீட்டில் இருக்கீங்களா? நல்லது. இன்னைக்கு இந்த ஆன்லைன் செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, போன வகுப்புல நம்ம எதிர்ச்சொல் பத்தி பார்த்தோம் இல்லையா? எதிர்ச்சொலுடைய இரண்டாவது பாகத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஆன்லைன் செஷன்ல. ஸோ இந்த செகண்ட் பார்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி போன வகுப்பில் நம்ம பார்த்தது பற்றி ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாமா? எல்லாரும் இன்றைக்கு செஷனுக்கு தயாராக இருக்கீங்களா? நல்லது. இன்றைக்கி இப்போ இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பெரிய பந்து நிறைய வண்ணங்களோடு இருக்குது. ஆனால் உருவத்தில் எப்படி இருக்கு? மிக சரி, பெரிசா இருக்கு இல்லையா? ஸோ இது என்னது? பெரியது. என்னது? பெரியது. பெரிய அளவில் இருக்கு இல்லையா? பெரிய பந்தா இருக்கு. பெரியது இல்லையா? இப்போ இதுல அளவிற்கு எதிர்மறையா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு பந்து தான் இருக்குது. ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு, என்ன எதிர்மறைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பந்து அளவில் எப்படி இருக்குது? மிக சரியான விடை, சிறியது, சின்னதாக இருக்குது இல்லையா? அப்போ இது என்னது? சிறியது. என்னது? சிறியது. பெரியது, சிறியது. பெரியது, சிறியது. பெரியது, சிறியது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் யூகேஜிலெலாம் படிச்சிருப்போம் இல்லையோ, அப்போசிட்ஸ்லாம் பிக் ஸ்மால் அப்படின்னு இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா? இப்போது அதனுடைய நம்ம தமிழ் இது தான் நம்ம பார்க்குறோம், தமிழ் மொழிபெயர்ப்பு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பெரியது, சிறியது. பெரியதுனா என்னது? பெருசாக இருக்கிறது. அதனுடைய எதிர்மறை என்னது? சிறியது. பெரியது, சிறியது. பெரியது, சிறியது. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், ஒரு கிண்ண நிறைய மிட்டாய்கள் இருக்குது. மிட்டாய் கொஞ்சம் இருக்கா, நிறைய இருக்கா? நிறைய இருக்குது இல்லையா? அப்போது அதற்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பல. பல நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் மெனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழில் என்னது? பல. என்ன பேர் அதற்கு? பல. இப்போ இதற்கு எதிர்மறையா என்ன பதில் கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா? அதே மாதிரி இன்னொரு கிண்ணத்துல பாருங்க, மிட்டாய்கள் இருக்கு, ஆனா நிறைய இருக்கா, கொஞ்சமா இருக்கா? கொஞ்சமா இருக்கு இல்லையா? அப்போ இதற்கு என்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்க, சில. பல, சில. பல, சில. சில, பல, சில. பல, சில. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மரம். ஒரு மரத்துடைய படம் இருக்கு பாருங்க. இந்த மரம் எப்படி இருக்கு? ஒல்லியா இருக்கு. சரி, உயரமா இருக்கா, ஐ மீன் ஹைட்டா இருக்கா, கொஞ்சம் சின்னதா இருக்கா? பயங்கர ஹைட்டா இருக்கு இல்லையா? இதற்கு தமிழில் என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உயரம். என்ன பேர்? உயரம். உயரம்னா என்னது? ஹைட்டு, டாலாக இருக்கிறது. உயரம், டால்ங்கிறதுக்கு தமிழாக்கம் என்னது? உயரம். ஸோ உயரம், அதற்கு எதிர்மறையாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு மரம் இருக்குது பாருங்கள், ஆனால் இது அளவில் எப்படி இருக்குது? குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ இதற்கு தமிழாக்கத்தில் என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், குட்டை. உயரம், குட்டை. உயரம், குட்டை. டால், ஷார்ட் சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய தமிழ் இதுதான் உயரம், குட்டை. என்னது? உயரம், குட்டை. உயரம், குட்டை. அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு பையன் படிக்கட்டு மேலே போகிறான் இல்லையா? படிக்கட்டில் போகிறான், ஆனால் ஏறி போகிறான், மேல் பக்கமாக ஏறி போகிறான் இல்லையா? ஸோ நம்ம அப்னா என்ன? மேலே இல்லையா? மேல் நோக்கி போகிறான். ஸோ என்னது? ஏறு. படியில் எப்படி போகிறான்? ஏறி போகிறான், ஏறு. அதற்கு எதிர்மறையாக என்ன இருக்குது பாருங்கள்,
ஒரு பொண்ணு படியிலேருந்து எப்படி வரா, இறங்கி வரா. ஸோ ஏறு இறங்கி இது என்னது, ஏறு இறங்கு, ஏறு இறங்கு. ஸோ முதல்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், பெரியது சிறியது பல சில உயரம் குட்டை. இப்போ என்ன பார்த்தோம், ஏறு இறங்கு, இத்தனை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து என்ன எதிர்ச்சொல் இருக்குன்னு பார்க்கலாமா. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ஒரு பெட்டியை ஒரு பையன் வந்து ஒரு பேக்கை வந்து என்ன பண்ணுறான், இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்படி இழுத்துட்டு போகிறான், இழு இழு இல்லையா. அதற்கு எது மாதிரி என்ன இருக்குது பாருங்கள், தள்ளு. ஒன்று இப்படி இழுக்கிறது, அதற்கு எது மாதிரி என்ன, தள்ளுறது தள்ளுறது இல்லையா. இழு தள்ளு, இழு தள்ளு. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு, முதல்ல என்ன பார்த்தோம், பெரியது சிறியது. பெரியது சிறியது பார்த்தோம். இரண்டாவது பல சில, பல சில. மூன்றாவது உயரம் குட்டை, உயரம் குட்டை. அடுத்தது என்ன பார்த்தோம், ஏறு இறங்கு. இழு தள்ளு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது போக இன்னும் சில வேறு எதிர்ச்சொற்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு பூனை இருக்குது, ஒரு பானை இருக்குது, எது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. மேசையின் மேலே பூனை, மேசையின் கீழே பானை. மேசை என்னது, டேபிள். டேபிளுக்கு மேலே என்ன இருக்குது, பூனை. டேபிளுக்கு கீழே என்ன இருக்குது, பானை. ஸோ மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. அடுத்த உதாரணம் இருக்கு பாருங்க, கூடையின் உள்ளே பூக்கள், கூடைக்கு வெளியே ஈக்கள். இது கூடைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு உள்ளே என்ன இருக்கு, அழகான நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா. கூடைக்கு வெளியே என்ன இருக்கு, இந்த பூக்களை சுற்றிலும் தேன் எடுக்கிறதுக்காக நிறைய ஈக்கள் இருக்கு. ஸோ கூடையின் உள்ளே பூக்கள், கூடையின் வெளியே ஈக்கள். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. அடுத்தது சூடான தேநீர், தேநீர்னா டீ, டீ வந்து சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ சூடான தேநீர், குளிர்ச்சியான இளநீர். சூடான தேநீர், குளிர்ச்சியான இளநீர். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிக்சர்ஸில் நடுவில் இருக்கிற வார்த்தைகளோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், இரண்டு பக்கமும் அழிப்பான. பழைய, இதில் ரெண்டில் எது பழையது, யூஸ் பண்ணது பழையது இல்லையா. ஸோ இது என்னது, பழையது. இந்த பக்கத்தில் இருக்கிறது என்னது, புதியது. பழையது புதியது. அடுத்தது நாற்காலிக்கு பின்னாடி ஒரு பந்து இருக்கு, முன்னாடி ஒரு பந்து இருக்கு. ஸோ முன்னால், மேல உள்ள ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது, முன்னால். முன்னால் எது, இந்தது. பின்னால். அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, அருகில் தொலைவில். அருகில்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம், தொலைவில்னா தூரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பக்கத்தில் எங்கே பேருந்து இருக்குது, தொலைவில் அதாவது தள்ளி எங்கே பேருந்து இருக்குது. முதல் வார்த்தை வந்து அருகில். ஸோ அந்த பையனுக்கு பக்கத்தில் எங்கே பேருந்து இருக்குது, எஸ் இந்த படத்தில் இருக்குது. தொலைவில், தொலைவில்னா என்னது,
தள்ளி இருக்கிறது. ஸோ பேருந்து பையனை விட எங்கே தள்ளி இருக்கு? சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு எதிர்ச்சலுடைய இரண்டாம் பாகத்தை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் இன்னொரு லெசனோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, மறக்காமல் பாடங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.